ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மோர்லின்ஸ் கிராஃப்ட் டைம் இன்றைக்கி தான் அந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம மினி குக்கிங் தான் பண்ண போகிறோம் மினி குக்கிங்கில் எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் அப்புறம் சால்ட் அப்புறம் மிளகுத்தூள் ஸோ அதுக்கப்புறம் எக்கு ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து வாங்க இப்போ போய் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு மேட்ச் பாக்ஸ் வச்சு ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆம்லேட்லாம் போட போகிறதில்ல எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எக் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம் பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம் ஸோ அடுப்பை வந்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நாட்டில் நல்லா பெருசாக ஃபயர் வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அதை எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிடலாம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக்கை வந்து உள்ளே ஊற்றிடலாம் இப்போ வந்து எண்ணம் வந்து ஹீட் ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து ஆயில் அந்த பேனில் வந்து ஊற்றிடலாம் ஸோ இப்போ ஊற்றியாச்சு ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் ஸோ சால்ட் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எக்க வந்து லைட் லைட்டாக அப்படியே திக்காகுது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எக்கு வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே லைட்டாக திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அதாவது ஓரளவு திக்னஸ் வந்துடுச்சு ஸோ எக்கு வெளியெல்லாம் வருது ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டாச்சு ஸோ நான் எல்லாமே ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு அந்த அளவு தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எக்கு வந்து நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது சும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகுது ஸோ நம்ம என்ன எக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து கீழே இறக்கி வச்சாச்சு ஸோ ரெடி ஆகிடுச்சு இன்னும் நான் அடுப்பு மட்டும் ஆஃப் பண்ணணும் ஸோ எக் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுப்பு தான் பயங்கரமாக எரியுது ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன் ஸோ அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு எக்கையுமே இறக்கியாச்சு ஸோ எக் வந்து ஓரளவு சூட்டில் இருக்குது ஸோ நல்லா ஹாட்டாகவே தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து எக்கை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் எக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்மளோட மினியேச்சர் எம்மி எக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட எக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த எக் ஒரு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அது வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்குது இப்போது ஸோ ப்ளேட்டே சூப்பர் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சிடலாம் சோரளவு ஹாட்டாக இருக்கு ரொம்ப ஹாட்ன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு போய் டேபிள வச்சாச்சு ஸோ ரொம்ப வையம் யானை பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்